Hi friends, welcome to Dana Corner. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் போட்டாலே போதும், உங்கள் முகம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக க்ளோயிங்காகவும் நல்ல பிரைட்னஸாக லுக்கு வந்து வர்றதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அடிக்கடி ரெகுலராக குளிக்கிறதுக்கு முன்னே ஒரு ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 4 ஸ்பூன் வந்து சிறுபயிறு பொடி, அதாவது பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த சிறுபயிறு பொடி வந்து 4 ஸ்பூன். இப்போ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம 1 ஸ்பூனை நான் எடுத்துருக்கேன். இது கூட வந்து நீங்கள் நமக்கு சிறுபயிறு பொடிங்கிறது சாதாரணமாகவே நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஒயிட் பண்ணுறதுக்கும் நல்லா பிரைட்னஸ் க்ளோ கொடுக்குறதுக்கும் கிளியர் ஸ்கின் கொடுக்குறதுக்கும் இந்த வந்து சிறுபயிறு பொடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு சாதாரணமாகவே நீங்கள் வெறும் இந்த சிறுபயிறு பொடி மட்டும் அப்ளை பண்ணாலுமே அவ்வளோ ஒரு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து நம்ம சந்தன பொடி வந்து சேர்த்துருக்கோம். ஸோ சாதாரண சந்தன கட்டை இருக்குது இல்லையா, ஸோ அந்த கட்டையை உரசி நமக்கு அந்த பவுடரை வந்து நாங்கள் டைரெக்டாக பவுட்ராகவே வாங்கி 1 ஸ்பூன் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவுடர் எதுக்காகனா நம்ம முகத்தில் வந்து ஹீட்டு அந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு பாடிக்கு வந்து நமக்கு கூலிங் தன்மை கொடுக்கறதுக்கு இந்த சந்தனம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்து இதுக்கு எவ்வளோ தேவைப்பட நமக்கு அந்த அளவுக்கு 5 ஸ்பூன் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு சாதாரணமாகவே நம்ம வாட்டர் அப்ளை பண்ணோன்னா அதில் வந்து அதோட தன்மை வந்து எப்படி நல்ல தண்ணியாக எப்படின்னு கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு முகத்துக்கு வந்து கொஞ்சம் கூட பிரைட்னஸ் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது நீங்கள் சாதாரணமாக குளிக்கிறதுக்கு 1/2 hour முன்னே வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணாலே போதும். முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். முகம் வந்து நீங்கள் குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரைட்னஸ், என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸாகவும் இருக்கும், கிளியர் ஸ்கின் வரும். ஸோ அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வரவே வராது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நாங்களும் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு இதோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து குட் நியூஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இயற்கையான ஒரு நேச்சுரல் மெத்தட் தான். ஸோ நோ கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.